Hi guys, welcome back to my channel Cooking for You. It's me Priyanka. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா ரொம்பவே மருத்துவம் குணம் வாய்ந்த மண்ணீரல் தொக்கு தான் பார்க்க போறோம். சோ எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு மண்ணீரல் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது நல்லா எடுத்தாச்சு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது அது மூழ்கிறதுக்கு அது கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. ஸோ ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு இதில் 10-20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்த பிறகு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் நான் 2 வெங்காயத்தை மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். அது நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். பொடியாக நறுக்கிக்கோங்க வெங்காயத்தை, அப்போ தான் நல்லாயிருக்கும் தொக்குக்கு. இப்போ நல்லா இது வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் போட்டு கலக்கிட்டு 1 பழுத்த நாட்டு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா அதை கலரி விட்டுகிட்டே இருக்கலாம். இது நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் மண்ணீரலை நம்ம ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஸோ இதையும் நல்லா இப்போ கலரி விட்டுட்டே இருங்க. கலரியாச்சு. இப்போது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்தது தான். மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ நல்லா அதை கலரி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மசாலாவும் மண்ணீரும் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். அதனால் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வற்றி வந்த பிறகு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 1/4 ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மண்ணீரல் வந்து ரொம்ப சுவையாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப மருத்துவம் குணம் வாய்ந்ததுனே சொல்லலாம். நம்ம பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் லெவலெல்லாம் வந்து அதிகரிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.